ரொம்ப தூரம் ஹைக்கிங் போனதுக்கு அப்புறம் இதுதான் நம்மளோட குட்டி நெஸ்டா இருக்கும். ஓ வாவ், இது என்னோட அக்காவோட டைரி படிக்க முடியும். அது எங்க இருக்கிற மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அவ எங்க ஒழிச்சு வச்சிருப்பா? யாருப்பா இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்றது? என்னால தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவகிட்டயும் ஒரு டைரி இல்லாததுதான். அப்படிங்கற நல்ல ஐடியா கொடுத்திருக்க அமித். தேங்க்யூ சோ மச் அமித், தேங்க்யூ. சரியான லூசி அக்கா இத மறைச்சு வைக்க வந்துட்டாளே. அட சூப்பர், இப்ப அவ டைரி முழுக்க நான் படிக்க போறேன். என்ன ஆச்சரியமா இருக்கு, லாக் எதுவுமே இல்லையே இதுல. என்ன எதுவுமே எழுதல இதுல. அதுக்கப்புறம் இது கூடவா தெரியாத லூசு, பிரைவேட்டா ஏதாவது எழுது. சரி என்ன தொல்ல பண்ணாத, என் திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணனும். இந்த அம்பன் உன் மூஞ்சில குத்து வாங்கிக்க. அப்பா அப்பா எனக்கு பிரைவேட்டா ஏதாவது இருந்தா காட்டுங்கப்பா, அத என் டைரியில எழுதி வைக்கணும். அது வந்து இப்போ பிரைவேட்னா என்ன சொல்றது, அது வந்து அது உதாரணத்துக்கு நீ உன்னோட ஃப்ரெண்ட பத்தி ஏதாவது எழுதலாமே. ஆனா எனக்கு ஃப்ரெண்டே இல்லையே, நான் என்ன லூசா? அது ரொம்ப கேவலமா இருக்கும். அது வேண்டாம், சீக்கிரம் வேற ஏதாவது சொல்லுங்க. டைரியில நீ உனக்கு பிடிச்ச விஷயங்களை எழுதி வைக்கலாம், குட்டி குட்டி ரகசியங்களை கூட தாராளமா நீ அதுல எழுதி வைக்கலாம். ஆனா இப்ப டாடிக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ அப்புறம் என்ன எல்லாம் வெளிய தள்ளி விடுறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த எழுதணும்னா ஏன் அக்காதா? அப்புறம் என் குட்டி சீக்ரெட்ஸ் என்ன இருக்கு? கிடைச்சிருச்சு, அத தானா எழுத போறேன் ஜாலி. என்ன குட்டி சாத்தா, டைரி ரைட்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நான் பார்க்குக்கு போறேன். என் குட்டி தங்கச்சி இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டான். நேரம் எவ்வளவு வேகமா ஓடுது. விளையாட வரியா? I'm sorry guys, நான் என் பிரைவேட் டைரியில சொல்லது எழுத வேண்டியது இருக்கு, அதனால பிஸியா இருக்கேன், விளையாடலாம் டைம் இல்ல. உன்கிட்ட டைரி இருக்கா? கொஞ்சம் என்கிட்ட காட்டு. வாவ், இது செம கூலா இருக்கு. ஆமா அக்கா மாதிரி என்கிட்டயும் டைரி இருக்கு. நாங்க இது படிக்கலாமா? படிக்கலாமே. இதுல நான் எங்க அக்காவை பத்தின எல்லா சீக்கிரட்டையும் எழுதி வச்சிருக்கேன். சுவாரஸ்யமா இருக்கும். அன்புள்ள டைரி பேஜ் 1. எங்க அக்கா தூங்கும் போது டிராக்டர் சத்தம் மாதிரியே குரட்டு விடுவா. அதுக்காக அவ டாக்டர் கிட்ட போனா, அவரும் மெடிசன் கொடுத்தாரு. இப்ப அவ டிராக்டர் மாதிரி சவுண்ட் வருதுல, குப்பை வண்டி மாதிரி சவுண்ட் விட்டுட்டு இருக்கா. ரொம்ப வேடிக்கையா? இது மட்டும் இல்ல, அவளை பத்தி வேடிக்கை எழுத இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். ஒரு வழியா அமித், நம்ம வீக்கெண்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் நான் பேக் பண்ணிட்டேன். நாம ரோலர் ஸ்கேட்டிங் போறோமா? கூல், நான் வந்துகிட்டே இருக்கேன். உனக்கு தெரியுமா, அந்த குட்டி சத்தையும் டைரி பக்கமே வர்றதில்ல. என்ன தொல்லை பண்றதையும் அவன் நிறுத்திட்டான். நீ நிஜமாவே ஒரு ஜீனியஸ் தான் அமித். நான் பார்க்க திரும்பி போறேன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க? ஒண்ணும் இல்ல, உன் டைரிய பத்தி இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் சொன்னோம், இப்ப எல்லாரும் அதை கேக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது வந்து உனக்கு ஓகேன்னா மட்டும்தான். இதுல என்ன இருக்கு? யாருக்குமே எதுவுமே தெரியல.
எனக்கும் உன்னதான் பிடிக்கும் செல்லக்குட்டி. ஓகே நான் போறேன்.
நீ உட்கார்ந்து உன்னுடைய பிரைவேட்டான விஷயங்களை எழுதுனா. இப்ப அந்த போட்டுக்கு என்கிட்ட டூப்ளிகேட் சாவி இருக்கே, பிரச்சனை இல்லையே. நீ என்னதான் கொஞ்ச நேரம் தங்கச்சி தள்ள இல்லாம நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா